வணக்கம் நம்ம இரண்டாவது பாடம் எண்களும் தொடர்வரிசைகளும் பார்த்துட்ருக்கோம் இங்கிலீஷில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு இன்றைக்கி பார்க்கலாம் கணக்க தெளிவாக படிச்சுக்கலாம் இரநூத்தி பத்து மற்றும் ஐம்பத்தைந்து ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் இஃப் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் டூ டென் அண்டு ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் எக்ஸ்ப்ரெசிபிள் இந்த ஃபார்ம் ஃபிஃப்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி படிநிலையை நியாபகப்படுத்திக்கலாம் முதல் படிநிலை எந்த ரெண்டு எண்கள் கொடுத்தாலும் ஏ சமம் பிக்யூ ப்ளஸ் ஆர் என்ற வடிவில் எழுதணும் யூக்ளிஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்ற கிளீலாம் அந்த வடிவத்தில் எழுதணும் அப்படி எழுதுகிறப்போ மீதி ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் பி வேல்யூ இங்கே வந்து மீப்போவா அமையும் கா ஹை ஹெச்எஃப்வா அமையும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது படிநிலை என்ன நம்பர் பயன்படுத்தணும் பிஐயும் ஆரையும் மட்டும் பயன்படுத்தி அதே யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்தணும் பி ஈக்குவல் டு ஆர்கியூ ப்ளஸ் ஆர் ஒன் இங்கே ஆர் ஒன்னுங்கிறது ரிமைண்டர் மீதி ஆர் ஒன் ஜீரோவாக இருந்தால் இந்த ஆர்ன்னு இங்கே எழுதியிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஆர் வந்து மீப்போவாவா அமையும் ஹச்எஃப் அமையும் அப்படி இல்லைன்னா மீதி ஜீரோ வர வரைக்கும் தொடர்ந்து இதே படிநிலையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த மூணு ஸ்டெப்ஸ் இந்த மூணு ஸ்டெப்ஸை வச்சுக்கிட்டே நம்ம தொடர்ந்து நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது பி மற்றும் ஆர் அது ரெண்டையும் வச்சுட்டு தொடர்ந்து இதே படிநிலையை வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு Uh, HCF கண்டுபிடிக்கிறது மீப்போவா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் கணக்கில் கொடுக்கப்பட்டதை எழுதிக்கலாம் மாதிரி கணக்கில் கொடுக்கப்பட்ட எண்கள் இரநூத்தி பத்து ஐம்பத்தஞ்சு அதை எடுத்து எழுதிக்கலாம் அதில் மீப்போவா என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த வடிவத்தில் எழுதுனா நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்காங்க இங்கிலீஷில் ஹெச்எஃப் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இங்கே ஏங்கிற வேல்யூ இரநூத்தி பத்து பிங்கிற வேல்யூ ஐம்பத்தி அஞ்சு இதை ரெண்டையும் வச்சுட்டு நம்ம இந்த வடிவத்தில் ஏ சமம் பிக்யூ ப்ளஸ் ஆர் என்ற வடிவத்தில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இரநூத்தி பத்துங்கிற 55 ஐம்பத்தி அஞ்சின் மடங்காக எப்படி எழுதலாம் தான் அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சு எத்தனை முறை அடங்கும் அப்படிங்கிறத அந்த வகுத்தல் முறையில் நீங்கள் நீள் வகுத்தல் முறையில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம் நான்கு முறை அடங்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நாலு ஐம்பது இரநூறு அஞ்சு இருபது இரநூத்தி இருபதுன்னு வருது இங்கே இரநூத்தி பத்து தான் இருக்குது அதனால் நான்கு முறை அடங்காது மூன்று முறை தான் அடங்கும் அப்போது மூன்று முறை அடங்கிச்சின்னா மீதி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் இது நீங்கள் நீள் வகுத்தல் முறையில் கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இப்போது மீதி இந்த மீதியானது மீதி ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்திருக்கு ஸோ நம்ம இந்த படிநிலையை அடுத்த நிலைக்கு போ கொண்டு போகிறோம் அப்போ எந்த இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பி யையும் ஆரையும் பயன்படுத்தி தான் நம்ம அடுத்த படிநிலையை எழுதணும் அதாவது ஐம்பத்தஞ்சுங்கிற எண்ணெய் நாற்பத்தஞ்சின் மடங்காக மாற்றுற மாதிரி அந்த யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றத்தின் வடிவத்தில் எழுதணும் அடுத்து இந்த ஐம்பத்தி அஞ்சுங்கிற எண்ணை நாற்பத்தஞ்சின் மடங்காக எழுதுகிறப்போ எத்தனை <yatana> 45 இருக்கும் ஐம்பத்தஞ்சில் ஒரு நாற்பத்தஞ்சி ஒன் டைம்ஸ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபை ப்ளஸ் ரிமைண்டர் மீதி ஒரு 45 போச்சுன்னா மீதி பத்து இங்கே ஆறுங்கிறது அதாவது மீதி ரிமைண்டர் மறுபடியும் ஜீரோவாக அமையலை அப்போது இந்த ஸ்டெப்பை மறுபடியும் தொடர்ந்து செய்யணும் இப்போ நம்ம பயன்படுத்த வேண்டியது நாற்பத்தஞ்சுங்கிற எண்ணையும் பத்துங்கிற எண்ணையும் பயன்படுத்தணும் இப்போ நாற்பத்தஞ்சுங்கிற எண்ணெய் பத்தின் மடங்கா எப்படி எழுதலாம் பத்தின் மடங்கா எத்தனை பத்து இருக்கும் நாலு பத்து நாற்பது மீதி அஞ்சு இப்படி எழுதணும் இப்போயும் ரிமைண்டர் ஜீரோவாக வரல மீதி ஜீரோவாக வரல இதே ஸ்டெப்பை மீண்டும் பயன்படுத்தணும் பத்து அஞ்சு இந்த ரெண்டு எண்களை பயன்படுத்தி இதே ஸ்டெப் வடிவத்தில் ஏ சமம் பிக்யூ வடிவத்தில் எழுதணும் பத்து சமம் அஞ்சு எத்தனை முறை அடங்கும் இரண்டு முறை அடங்கும் ரெண்டு பத்து ப்ளஸ் மீதி ஜீரோ அப்போது மீதி இங்கே என்னவோ அமையுது ஜீரோவாக அமையுது அப்படின்னு வந்தாச்சு இந்த ஜீரோவாக அமைஞ்சுது அப்படின்னா மீதி ஜீரோவாக அமைஞ்சதுன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சது நம்ம மீசி அதாவது மீப்போவா கண்டுபிடிச்சாச்சு எது மீப்போவா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுங்கிற எண் இந்த பி பி கியூ ப்ளஸ் ஆருங்கிற வடிவத்தில் எழுதுகிறப்போ இந்த பீங்கிற வேல்யூ தான் நமக்கு மீ போவாவா அமையும் அதாவது மீ சமம் இந்த கணக்கு அளவுக்கு அஞ்சு அதான் இங்கிலீஷில் நம்ம hcf அப்படின்னு சொல்லுவோம் மீப்போவா நம்ம கண்டுபிடிச்சாச்சு அஞ்சுன்னு ஆனால் கணக்கில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற வடிவத்தில் அவங்க சொல்லியிருக்கறனால இந்த மீப்போவா மதிப்பு இந்த மீப்போவா மதிப்பையும் சமப்படுத்தணும் அதாவது ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் மைனஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு சமம் அஞ்சு சமப்படுத்தியாச்சு ஒரு ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஐம்பத்தி அஞ்சு எக்ஸ் சமம் அஞ்சு ப்ளஸ் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கூட்டினீங்கன்னா முந்நூற்றி முப்பது அப்படின்னு வரும் எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும் முந்நூற்றி முப்பதை இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிற ஐம்பத்தி அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஐம்பத்தஞ்சாக மாறும் வகுத்திங்கன்னா ஆறு ஆறு ஐம்பத்தஞ்சு ஆறு ஐம்பது முந்நூறு ஆறு அஞ்சு முப்பது முந்நூற்றி முப்பது கரெக்டாக வந்துருக்குங்களா இது மாதிரி நீங்கள் பத்தின் மடங்காக வகுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த கணக்கு பொறுத்தளவுக்கு ஆறு அப்படின்ட்டு அழகாக கண்டுபிடிச்சாச்சு ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுடுங்க ஆன்சரை இது திக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் இது மாதிரி இந்த வகுத்தல் படிநிலைகள் யூக்ளிச்சின் வகுத்தல் படிநிலைகளை பயன்படுத்தி மீப்போவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரியான கணக்குகளை பயிற்சியில் இருக்குது பயிற்சி கணக்குகளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான வீடியோக்கள் நீங்கள் காண நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்களுக்குமான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த இதை பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட அனைத்து வீடியோக்களையும் பார்க்கலாம் அனைவருக்குமே நன்றி வாழ்த்துக்கள்